நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் ஒரு டபுள் டெக்கர் வாரம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எட்ஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜான்ரால இருந்து ரெண்டு பாடலை எடுத்து நம்மளுடைய பசங்க வந்து பாட போறாங்க. எஸ் இந்த வாரம் ரெண்டு ரவுண்ட நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ட்ஸ் எதிர்கொள்ள போறாங்க. முதல் ரவுண்ட் மெலடி சோலோ சுற்று, அண்ட் இரண்டாவது ரவுண்ட் ஃபாஸ்ட் டூயட் சுற்று. நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பின்னே, உன்னால் தானே நான். What a song choice, Ganesh. Such a lovely tune. I think beautiful apanega sang it so well. Yavanu oravan vasikira irattil irundha naan yosikire thavam pol irundhu yosikire adai thavale murayil nesikire kette kette naan irangugire. Nithi, ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருக்கு. எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த அண்டர்லைன் சேட்னஸ் ரொம்ப நல்லா வந்தது. மாலை நேரம் மழை தோறும் காலம் நல்லோரம் நிற்கிறேன், நீயும் நானும் ஒரு போர்வை கொள்ளே சிறு மேகம் போரே. சூப்பர் மது, தேங்க்யூ. அது என்ன ஜான்ர் எடுத்தாலும் யூ ஆர் டூயிங் அந்த அதுக்கு ஒரு அத்தென்டிக்காக ஒரு வேர்ஷன் யூ ஆர் கிவிங். ஒரிஜினலோட வித்தியாசமாக இருக்கும், பட் இந்த சிங்கர்ஸ்ல யூ ஆர் த மோஸ்ட் வெர்சடைல். வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல், பூவி செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. பூவே செம்பூ, அது காத்துல அப்படி பூ ஆடுறத இருக்காது, கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. உங்களுக்கு தெரியல, ஏன்னா இடணும் வை இந்த இந்த டைம்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வேணும், அதுதான் என்னோட கன்சர்ன். இந்த வாட்டி ஜஸ்ட் டிட் ஹேப்பன் ஃபார் மீ. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன. பார்வைகள் புதிதா பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன. பார்வைகள் புதிதா பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன. ஸ்ருதியெல்லாம் கரெக்டாக இருந்தது, நீங்கள் நினச்ச சங்கதி எல்லாம் வந்தது கரெக்டாக, பட் ரொமான்ஸ் வேணும். அது எஸ்பிபி சாரோட தட் தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் தட் ஒரு டெண்டர் எமோஷன், அது வரல. ஐ திங்க் யூ நீட் ரொமான்ஸ் இன் யுவர் லைஃப். அதுதான், அது வரும்போது எல்லாம் சரியாயிடும். என்ன இருக்கா? இருக்கு இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு. ஆஹா, இருக்காப்பா? இருக்க வைக்கத பார்த்தாலே தெரியும். வரும், இருக்கலாம். வருமா? ஆமாம், இந்த வயசில் வராமல் எந்த வயசில் தான் வரும். வந்துடுச்சா வரலையா? முழுசாக வரப்ப சொல்கிறேன். முழுசாக வரப்ப சொல்கிறியா? இங்கே சென்னையா கேரளாவா? அங்கே பாருங்க, உங்களை விட இன்னும் ஆர்வம் அதிகம். இருங்க, ஓகே. எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லு, மற்றெல்லாம் நாங்கள் கெஸ் பண்ணிப்போம். அந்த புள்ள இந்தியா பார்டர் தாண்டி வெளில இருக்கா, இந்தியா உள்ளே இருக்கா? இந்தியாக்குள்ளே தான் இருக்கு. இந்தியாக்குள்ளே தான் இருக்கு. ஓகே, இந்தியாக்குள்ளே இருக்க, தமிழ்நாட்டுள்ள இருக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்க, அதெல்லாம் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறமா. ஏய், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கா? ஓகே, சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா? சவுத் இந்தியா, எதுக்கு நார்த் இந்தியாவில் போகணும்? நார்த் இந்தியா நீ நினைச்சாலும் கிடைக்காதுரி. ஓகே ஓகே, சவுத் இந்தியாவில் அந்த பிள்ளை உன்ன மாதிரி நல்லா தமிழ் பேசுமா, இல்லை என்ன மாதிரி தமிழ் பேசுமா? அப்படியெல்லாம் இல்லை.
அப்படியெல்லாம் இல்லை இல்லை வேற ஒரு மொழி ஆமாம் சுத்தமாக தமிழ்னா என்னன்னே தெரியாது தமிழ்லேயே பேசாத கன்னட பேசுமா சரிப்பா ஓகே உனக்கு பிடிச்ச நடிகை யார் த்ரிஷா த்ரிஷாவா ஓகே சரி இப்போ வந்து இப்போ த்ரிஷா வந்து இங்கே உக்காண்டிருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ லவ் பண்ணுற பொண்ணு உங்கள் மாமா பொண்ணு வேறு தானே மாமா தானே மாமனார் பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் த்ரிஷாவுக்கா மாமா பொண்ணுக்கா அந்த பா இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க டெடிக்கேட் த்ரிஷா என்னாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா பொண்ணு அஃப்கோர்ஸ் மேடம் த்ரிஷா மேடம் இவர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே அவங்க ரெண்டு பேரில் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்கல இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக கட்டாயமாக அவங்களுக்கு தான் டெடிகேட் எவங்களுக்கு யார் இருக்காங்களோ த்ரிஷா அந்த பக்கம் யார் இருக்காங்களோ இந்த பக்கம் த்ரிஷா உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் வந்து உங்கள் மாமா பொண்ணு மாமா பொண்ணா கேரளாவில் எப்படிப்பா சொல்லுவாங்க மாமா பொண்ணு அம்மாவன் மாவன அம்மாவன் அம்மாவன் பொண்ணு முறப்பண்ண நிலை வரணே இவன் முறைப்பான் மேடம் எந்த பொண்ணு போனாலும் முறைப்பான் ஓகே யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க என்னோட லவ் இருக்கு இருந்தா ஓகே உங்களோட லவ் இருந்தா நாங்கள் மாமா பொண்ணுன்னு கேட்டோம் நீங்கள் லவருங்கிறீங்க யார் என்னோட லவ்வரோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன் ஓகே லவ் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதனால தான் இப்போ பெண்கள் மத்தியில் நீங்கள் உட்காடுறதில்ல எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தானே உட்கார முடியும் எங்கே இடம் கிடைச்சாலும் போய் உட்காந்துருவேன் வெரி குட் வெரி குட் கிருஷ்ணனுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா ஊனு கழிச்சு கூட்டி பாரு கரெக்கு கரெக்டாக வரும் எல்லாம் ஓகே வெரி நைஸ் இப்போ போவான் அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி ஒரு ஹாப்பினஸ் இல்லையே இல்லை இருக்கு ஹாப்பினஸ் இல்லை நோ Sayed, I've seen you much more happy and energetic. For me, this was not your best at all. Dinner is vyathyasama irukku. Hollywood la pay padathula vara mandravadi mari. Illa edho. Kuda nalla mood. Ada paavi. Enna da idu? Car ku porra koni pay mari irukku. Therla yen ivlo perusa irukku enakku therla. Adutha varam bhavana varanga na avangalukku indha kota kudu. Vote avadi mood illa. Neengal paathu kondirpadu. உங்கள் விஜய் ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேன்டாஸ்டிக் வெரி நைஸ் பட் பார்வதியோட பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கெட் யோர் வாய்ஸ் பேக் டு ஷேப் மட்டும்தான் சொல்ல முடியும் ஓகே ஏ ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்டீஃபன் தேவசி அவர்களை வந்து மீண்டும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டி நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து ஒரு 100 கைத்தட்டுவோம் எஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் மெலடி சோலோ அப்படின்னா நீங்கள் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுற பாட்டு என்ன பாட்டு ஸ்டீஃபன் Thank you.
பண்றானா அப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ற நீ ஸ்டேஜ்ல இட்ஸ் a great quality it's fantastic இந்த பாட்டும் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் தேர் இஸ் நோ டவுட் அபௌட் தட் பட் சோனியா வந்து சோனியா ஆகிறதுக்கு வந்து யூ நீட் அன் ஐடென்டிட்டி யூ நோ யூ கேனாட் பி லைக் சம்படி எல்ஸ் யூ ஆல்சோ நீட் டு லிசன் டு சோ மெனி அதர் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் உங்களோட பல லவ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் என்னுடைய ஒன்று ரெண்டு லவ் ஃபெயிலியர்ஸை ஞாபகப்படுத்தி நம்ம வந்து ஒரு பாட்டு பாடலாம் ஓகேவா ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே தொட்டுட்டீங்கய்யா தொட்டுட்டீங்கய்யா ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உனதே அற்புதமான ஒரு பாடலை நமது ஆல்கேட்ஸ் அலகேசன் பாட பரல ஜோரா சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுங்க ஆல் தி பெஸ்ட் ஆல்கேட்ஸ் அலகேசன் பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது கொல்லாத மனம் என்று பேர் வந்தது பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது கொல்லாத மனம் என்று பேர் வந்தது வழி இல்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம் என்னோடு பகையானது எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் அந்த பாட்டில் வர மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிங் பண்ணணும் யார் மாதிரியா பண்ணணும் சிவாஜி தான் பண்ணணும் ஆமா அப்படியே சோகத்தை புழிறீங்க பாடல் நான் பாட பலர் ஆடுவார் நீ என்னோடு யார் ஆடுவார் நீ என்னோடு யார் ஆடுவார் ஐயா போதும் ஐயா இந்த சோகம் உங்களுக்கு தாங்க முடியலையே அது என்ன கடைசியில் அழுவுறதாது ஒரு ஃபீல் ஆனால் ஃபீலிங் இல்லை ஃபீலிங் வெரி நைஸ் மை டியர் டார்லிங் தேங்க் யூ தேங்க் யூ ரிதம் ஆஃப் த லைஃப் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் உன்னே உன்னை அதிகாலை அனுப்பேவை போ வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை திவாகர் சூப்பர் Thank you so சூப்பர் much ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க பாடுவீங்க நிறைய குட்டி குட்டி சங்கதி இருக்கு இன்னும் ஒரு நீங்க தெரியாம அது அப்படி வர்றது உங்களோட தொண்டையில இருந்தது தட்ஸ் யோ ஐ திங்க் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களோட அப்படியே இருக்கட்டும் காட் பிளஸ் தேங்க் யூ நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஹி இஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் வாவ் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே வந்ததே முதல் காதல் கண்ணிலே கண்ணிலே மதுச்சார் performance was very good I mean enna as a performance pathinga this was the best performance
பரவச நிலைக்கு போய் பாடுறீங்களே எப்படி அது? ஓ, மூக்கு தான் காரணமா? ஆனால் போட்டியில் அடிக்கடி கேட்காத ஒரு பாடல், ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? முன்னாடி சீசன்ல எல்லாமே பாடியிருக்காங்க. எத்தனை தடவை பாடியிருக்காங்க? மாளவிகா பாடியிருக்கா. ஆமாம், ஆறு சீசன் நீ பாடிட்டு தானே இருக்க. சௌந்தர்யாவே இம்யூனிட்டியில் போடலாமா? கேஷுவாலிட்டியில் போட்டலாம் மேடம். கேஷுவலா இம்யூனா? இம்யூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உன்ன தேடுது. இதெல்லாம் வந்து ஒரு ரேர் டேலண்ட் தான், அது டவுட் இல்லை. ராஜா சாரோட ஒரு பாட்டு எடுத்து அது வேறு மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ராசாத்தியாக இருந்தது. யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகலை. நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்டானே அடி, நீயும் பெண்டானே, ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வே, எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த சாங் பிகாஸ் நம்ம குட் ஃப்ரெண்ட் உன்னி மேனன் பாடின வெரி நைஸ் சாங். ஐ மீன் கேட்கும்போது இட் கிவ்ஸ் அ நைஸ் ஃபீல். யாராவது ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு பாட்டு கொடுத்தானா, இட் வில் பி அ சூப்பர் ஹிட் பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் வாய்ஸ். நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க இங்க எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும், வெல்ல பார்வை தெரிஞ்சிருக்க இல்லை சார், நீங்கள் ரெண்டு மூணு பியானோ வச்சுருக்கீங்களா, அதை வச்சு அவர் கெஸ் பண்ணியிருப்பார். இல்லை சார், ஒன்லி ஒன் கிராண்ட் பியானோ. இந்த ஆறு ஆறு கீபோர்டோடு இருந்தார் முதல்ல, இப்போ ரெண்டு தான் இருக்குது. இந்த பியானோடைய கனெக்ட் பண்ணுறீங்க, அவர் வேறு சொல்கிறாரு அவர் எந்த ஊருக்கு போனாலும் எப்போ வேணாலும் பியானோ புதுசாக வரும் அப்படின்னு. சரி ஓகே, அதோடு நிறுத்திக்கலாம். ஓகே இல்லைம்மா, சரி இவராது பரவாயில்ல, ரெண்டு இருக்கிறனால சார் அப்படி விக்ரம் பார் எத்தனை இருக்குது. பல செட்டு வச்சிருக்காரு, ஐ மீன் பல ட்ரம் செட்டு வச்சிருக்காரு, அதோட விடு ஓகேவா, அப்புறம் ஆள் வச்சு நம்மள செட்டோட தூக்கிடுவாங்க. கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ அந்த சங்கதி தான் இந்த பாட்டு. என்ன இன்னொரு காம்போசிஷன்ல எம்எஸ்சி சாரோட சரணத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அங்கே இங்கே போச்சு, அது அது தவிர ஐ திங்க் இட் வாஸ் டீசன்ட். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கம் அண்ட் கிவ் யூ கீதம் அவளது வளையோசை, சரத் சந்தோஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஓகே வெரி நைஸ். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் ஊர் ஒரு பஞ்சு டைலாக் கேட்டு, இப்போ புதுசாக நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குமே உங்கள் ஊரில், ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் சொல்லாமே. சரத் சந்தோஷுடைய இந்த வார ஆந்திரா டைலாக். ஏமன் டிவி ஏமன் டிவி, மாணவ ஜாதி நெய்ச்சம்மா, எந்த மாட்டா எந்த மாட்டா, వైద్యుని వరకు వెంటాడి వేధించి మీ ధర్మసూత్రంలో మంట కలిపి పతి ప్రాణమును దక్కించుకున్న నారిమణి సావిత్రిదే జాతి మానవ జాతి, తన భక్తితో సాక్షాత్ పరమశివుడినే ప్రత్యక్షమ గావించి మీ పాసమును సైతం గడ్డిపోచగానిచ్చి ప్రాణహరుడైన మిమ్మునే ప్రాణభయముతో పరుగులెత్తించిన పసివాడు మార్కండేయుడిదే జాతి మా నవజాతి. నీచ నీచమన్న మా జాతి మూలమున ఏనాడో అప్రతిష్ట మూట కట్టుకున్న మీరు నేడు జాతి జాతి అని మమ్ము అవహేళన చేయుటయ్యా. ఎంత జ్ఞానం ఎంత వివేకం ఎంత సంస్కారము,
నేటి నుండి దేవుడు అధికుడు నరుడు అధముడు అన్న కించ భావాన్ని కూగటి వేళ్లతో సైతం పెంగని వేసరా. మొక్కులు పొందే ముక్కోడి దేవ కలుదును దెక్కులే అష్టాధిపాలకులు మనుగడించే పంచభూతముల సైతం జయ హో నరుడా అని అర్చే జీవితముగా సింహాసనం అధిష్ఠించద. இந்த அன்பருக்கு விழா மேடையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு அன்பர் திரு கார்த்திக் என்பவர் 100 ரூபாய் அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். டேக் த 425 ரூபீஸ் அண்ட் என்ஜாய். இந்த வாரம் சரத் சந்தோஷ்க்கு எலிமினேஷன் கிடையாது. ஓகே, சரத் சந்தோஷ்க்கு மீண்டும் விழா மேடையில் இருந்து அசோக் நகர் பேர் மேடம் பத்மா, அசோக் நகர் பத்மா அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அந்த தெலுங்கு டைலாக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச், நன்றி நன்றி. Bang on. Madhumita also good. Both of you, rendu perum, great chemistry. Challenge of the week என்னவென்றால் டாப் 14ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களை நீங்க மிமிக் பண்ணணும். கணேஷ் மாதிரி பண்ணலாம். கணேஷ் மாதிரி, வெரி குட். கணேஷ் மாதிரி பண்ணுங்க. முதல்ல எப்பவுமே ஒரு பாட வரும்போது கொஞ்சம் பேக்வர்டா போயிடுவாரு, பின்னாடி போயிடும், தள்ளிக்கிட்டு போயிடும். ரேஷன் கடை அரிசி அவ போனோ என்ன ஒரு அது மாதிரி நிறைய குரோமேட்டிக் நோட்ஸாக போயிட்டே இருப்பார். அதில் ஆக்ஷன் தான் இப்படி இப்படி அப்படியே தொடச்சிருவான் போட. கண்ணி பண்ணு காதல் எல்லாம் அப்படி கண்ணை குத்திட்டு அதெல்லாம் பண்ணி அவனே கண்ணை குத்திப்பான் எல்லாம் பண்ணிட்டு. வெரி குட், வெரி குட். மதுமிதா வந்து நீங்கள் யாரும் மிமிக் பண்ண போகிறீங்க? தீப்தியை பண்ணுறோம். கஷ்டப்பட்டு ஏதாவது பேசுவா. தனியாக பேசிட்டு இருப்பாங்களா? இல்லை இல்லை, ஸ்டேஜுக்கு வந்துட்டு. ஓகே, பேசும்போது சருக்கு தான் நன்றி சொல்லணும், எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததே அவர் தான். பாவம் இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க கேமராமேன் கீழே வந்துட்டு போவார். தீப் சிஸ்டருடைய நடனம் எங்கே? உங்கள் விஜய் கோழி கொண்டு தேடி வந்த கோபாலா, அத கூடுக்குள்ள வச்சிருக்கேன் கோபாலா. மாச போட்டு தேடி வந்த கோபாலா, அத மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. கோபாலா கோபாலா, அட நான் அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கிறேன். கொண்டே ஓகே முடிஞ்சப்புறம் பாட வேண்டாம். அது ஒண்ணு இல்ல சார், காக்கா பிரியாணி சாப்பிட்ட அந்த வாய்ஸ் வரும். இல்ல, காக்கா பிரியாணி சாப்பிடாண்டா எந்த வாய்ஸ் வரும்? உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் வராது, இந்த வாய்ஸ் தான் வரும் சார். முதல் தடவை இந்த படத்துல பார்க்கும்போது, படத்துல பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்க பேரை யூஸ் பண்ணியிருக்கோன்னு கூட சொல்லவே இல்லை யாரும். யாரும் சொல்லலை. முதல்ல பார்த்தப்போ தான் நான் ஐ திங்க் ஃபஸ்ட்டோ செகண்ட் டே போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரன் தானே இல்லை, ரன் முக்காலா. Fantastic.
and judgment kediyathu ena yerkenave neenga pass aayitinga I'm going to imitate ninja I mean niranjana adhaadu ava stage la irukkaradhukkum off camera vandu appadi completely different person okay so ipo stage la irukranga na epdi irupanga ninja seri neenga da shini sir okay va ah appadiya illa na shini sir sir neengale edhaavadhu comment solunga sir niranjana you sang so well thank you sir okay off camera niranjana you sang so well I know Whoa. Oh please I'm pretty I'm in the shoe I'm pretty and sometimes vandha enda enga kitta la vandha enda timiru face la varum sometimes she goes to this or bayangara annoying childish face sometimes ipo archana ka irukanga or dress avanga kudutathu avangalukku pidikala okay va adu vandha convince panni vera dress maathanum Achana ka please inda dress enakku pudikala akka ninga inda dress enakke vechukku kurtinga na veetla pottu peka inge pottuka mateka please okay so niranjana vandu oru kutti onion mari irukanga illaya niranjana mari dance aduvingala adhavadhu irukku ஆ பண்ணலாம் அதுவுமே ஆஃப் கேமரா ஆன் கேமரா இருக்கு ஓ ஓகே ஓகே முதல்ல ஆன் கேமரா ஆஃப் கேமரா எங்க வீட்ல எல்லாம் இருக்கும்போது போட்டி போட்டு பிரமாதமா பண்ணுங்க ஐ டோன்ட் ஹவ் டு வான்ட் டு சே எனிதிங் எல்ஸ் அபௌட் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ட் தட் யூ ராக்ட் பிக் டைம் தேங்க் யூ சார் போத் ஆஃப் யூ வந்து பார்வதி மாதிரி பண்ண போறேன் பார்வதி மாதிரி வெரி குட் ஆ பயங்கர வரவேற்பு இருக்கு பார்வதி வந்து எப்ப நான் பார்த்தா சயதனா பிரியாணி சயதனா பிரியாணி அப்படியே இதே மாதிரி சிரிப்பா எப்ப சயதனா பிரியாணி எப்பவுமே தான் எப்ப பார்த்தாலும் பிரியாணி கொடுத்தே இல்லையா கடைசியில எங்க 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 கொண்டு வருது காதல் என்பது இன்னைக்கும் இருந்து கல்யாணம் என்பது வேப கொழுந்து காதல் பார்ப்பது பாதி கண்ணு கல்யாணம் பார்ப்பது நாளுகளில் அடி பெண்ணு energy very nice amazing it was I think on the song oda expressions ella nalla irundhathu but krishna konjam kuda energy levels varalama it's not energy and the paithyam element maybe that's the word romance la varthu varthu neenga vandirchi romance kandipa kondu vandha dhaan theeranum illa veetla irundhathu sir tiffin box setra mari solren kondu vandha dhaan aganunte நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கோரவ மீது குதிக்கிற ஆத்துக்குள கோர புலி முளைக்கிற சேத்துக்குள என் கூட தகதி கூத்து அடி ஒத்த துணி உடுத்தி குளிப்போமா வெக்கும் தள்ளி வைத்து Deepthi Suresh outstanding creativity
ஒட்டவர் சின்ன விஷயங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாய் விக்னேஷ், நாட் யுவர் பெஸ்ட். அந்த ஃபோக் ஃபீல் வரணும் அந்த பாட்டில், கர்நாடிகா இருந்தது சிலது. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. கண்ணு வெச்சது நீ தானா, அடி கண்ணி வெச்சது நீ தானா, கட்டில் போட்டு நான் கப்பம் கட்ட காமல் சொன்னானா. தில்லானா தில்லானா மஞ்ச காட்டு மைனா போன கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு சரத் சந்தோஷ்க்கு இம்யூனிட்டி கிடைச்சிட்டு அவருக்கு இலுமினேஷன்ல ஏதாவது பயம் இருந்துச்சா அவர் இந்த பாட்டை அப்படியே சும்மா ஏனோ தானோ பாடிடுவாருன்னு? இல்ல, அது கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அங்கிருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட முக்கியமா சேலஞ்ச் ஆஃப் தி வீக் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? யார் முத போறீங்க? சௌந்தர்யா வந்து எப்போ ஒரு மாஸ்டர் பீஸ் டான்ஸ் இருக்கு அவளுக்கு. ஓ, சௌந்தர்யா இப்போ ஓகே. இதை நான் ஒத்துக்கிறேன். என முதல்ல வேற யாரோ பாடி இருந்தப்ப கூட அங்க மேலே ஏறி அதான் ஆடி இருந்தாங்க. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட ஒரு பேய் பிடிச்ச பேய் மாதிரி ஆடுவாங்க. பேய்க்கே பேய் பிடிச்ச அப்படி ஆடும் அது மாதிரி. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, அடுத்து பாபு. எனக்கு சாய் விக்னேஷோட ஸ்டெப் ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஒரு மாலை பாட்டு செமையா பாடுவாங்க. சாய் விக்னேஷோட ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பிளஸிங் தரங்கிறது. ஓகே, நிறுத்துங்க அப்படின்றியா? நீ நிறுத்து, நீ ஸ்டார்ட் பண்ணு. நல்லா பண்ணும் ஸ்டெப், நல்ல ஸ்டெப், நல்ல ஸ்டெப் பண்ணும். சூப்பர் 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 நல்லா சூப்பர் சூப்பர். ஏய் சமடா சமடா சமடா, வெரி நைஸ். ஆனால் உங்கள் காலை நாங்கள் தெரியாமல் மிதிச்சிட்டா நீங்கள் எப்படி கற்றுவீங்க? ஆ, அவன் எப்படி தெரியுமா கற்றுவான்? யார் இவன்? ஆமாம். ஆ, ஓகே. இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஓவர் டு தி ஜட்ஜஸ். சரத் சந்தோஷ். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் சரத் சந்தோஷ்க்கு TI பைசைக்கிள்ஸ் வழங்கும் ஒரு மோட்ரா பைக். ஓகே, இந்த பரிசை வழங்குறதுக்கு லெட்ஸ் வெல்கம் உன்னிகிருஷ்ணன் சார். வளையோசை அவளது தமிழோசை, தமிழோசை. எந்த நபர் இன்னைக்கு எலிமினேட் ஆக போறாங்க ஜட்ஜஸ்? டுடே தேர் இஸ் நோ எலிமினேஷன், யூ கேன் செலிப்ரேட்.